வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை நேற்று தெற்கு மத்திய மகாராஷ்டிரா அதாவது கர்நாடகாவை ஒட்டியே தெற்கு போதில் நிலை கொண்டிருந்த மகாராஷ்டிர பகுதி நிலை கொண்டிருந்த அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அதாவது அதிகாலை மும்பைக்கு தெற்கு அதாவது ரத்னகிரிக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலில் இறங்கியது அது தற்பொழுது மும்பைக்கு தென்மேற்கே அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது இது இறங்கியதும் தீவிரமடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் எதிர்பார்த்த தீவிரம் இல்லாமல் இருக்கிறது இருந்தாலும் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி கர்நாடகாவை ஒட்டிய பகுதி மிக பலத்த மழை பெய்திருக்கிறது அதேபோல நேற்றும் மும்பையில் விட்டு விட்டு பலத்த மழை பெய்தது மகாராஷ்டிரா கடலோரம் மொத்தமே நேற்று மழை இனிமேல் இந்த சிஸ்டம் அப்படியே மேற்கு நோக்கி நகரும் என்பதனால இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மகாராஷ்டிராவில் மிதமான மழை இருக்கும் பிறகு படிப்படியாக இந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர் நகர படிப்படியாக குறையும் இதே வேளையில் ஆந்திர கரையோரம் நாம் ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் ஞாபகம் இருக்கலாம் தமிழகம் ஊடாக பயணித்து ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகா வழியாக வடக்கு கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா வழியாக சிஸ்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காற்று திடீரென்று இப்பொழுதிலிருந்து அரபிக்கடல் காற்று தமிழகத்தின் ஊடாக நுழையாமல் பெரும்பாலான காற்று நேரடியாக வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் உருவாகிவிட்டது அதே வரைபடத்தில் காட்டியிருக்கிறேன் பாருங்க ஆந்திர கரையோரத்தின் அதாவது மத்திய ஆந்திர பிரதேசத்தில் உருவாகி இருக்கிறது அதாவது மத்திய ஆந்திரப்பிரதேசம் சொல்ல முடியாது வடக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிறது இது படிப்படியாக தெற்கு நோக்கி இந்த காற்று சுழற்சி இன்று நாளை படிப்படியாக நாளை தமிழகத்தின் வடகடலோரம் வந்து அமையும் இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தமிழகத்துக்கு இருபத்தி இருபதாம் தேதி வரைக்குமே மழை கொடுக்கும் வகையில் இது ஆந்திர பிரதேசம் வங்கக்கடல் வட தமிழகத்தை ஒட்டிய இங்கும் நகர்ந்து கொண்டிருந்து இறுதியில் வரக்கூடிய புதிய வடக்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் இதனால என்ன ஆகும் தமிழக வானிலை அரபிக்கடலில் இருந்து குமரிக்கடலை சுற்றி வந்து கொண்டிருந்த காற்றோட அளவும் குறைந்துவிட்டது அதுவும் மிகவும் குறைவான காற்றாக மெல்ல நகரும் காற்றாக டைட்டாக போகாமல் வேகமாக போகாமல் தமிழக வெப்பநிலை உயரும் திசை மாறும் அளவிற்கு ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபடும் அளவிற்கு இந்த காற்று தற்பொழுது வங்கக்கடலிலே குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜால சிந்து வழியாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது சுழற்சியை நோக்கி இரண்டாவது இந்த காற்று சுழற்சியை நோக்கி அளவான காற்று இன்றைக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாராபுரம் பகுதியில் நுழைகிறது எதற்கு இந்த முப்பது கிலோமீட்டர்னா அதற்கு நாளை இருபத்தி ஐந்துக்கு கீழ் குறையும் அதற்கும் விளக்கம் சொல்கிறேன் கேளுங்கள் இன்று முப்பது கிலோமீட்டர் நாளைக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாராபுரம் பாலக்காட்டு கணவாய் பகுதியில் நுழையும் அதே போல தென் மாவட்டத்திலையும் மெல்ல நுழைந்து கொண்டிருக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் கணவாய் பகுதிகளில் நுழையும் காற்று மற்றும் தமிழ் வழியாக தமிழகத்தில் மெல்ல நுழையும் காற்று தமிழகத்தில் கடந்த மூன்று நான்கு நாட்களாக வாட்டி வதைத்த வெயில் இதனால் லேசாகி மேலெழுந்த வெப்ப அதாவது காற்று இன்று அதைவிட கூடுதலாக வெப்பமாக இருக்கும் இன்றைய வெப்பம் அதிகமாக இருக்கும் மேற்கு காற்றோட வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே புழுக்கம் அதிகமாக இருக்கும் இன்றை விட நாளை வெப்பமும் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் நாளை பதினேழாம் தேதி இந்த வெப்பத்தால் லேசான மேலெழுந்த காற்று மெல்ல கிழக்கு நோக்கி வரும்பொழுது இன்றைக்கு காற்று சுழற்சி ஆந்திர பகுதியில் தான் இருக்கும் அதனால முழுமையாக தடுக்காது ஓரளவிற்கு தடுத்து கொஞ்சம் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இது இன்றைக்கு முதல் மழையாக தொடங்கும் பதினாறாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை வெப்பச்சலன இடிமழை இன்றைக்கு பெரும்பாலான பரவலை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நாளை பரவலான மழை பல இடங்களிலே கனமழையாக பெய்யவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சற்று கனமழையாகவும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பல இடங்களிலே நாளை அது எந்த இடத்திலிருந்து கவனிச்சுங்க இன்றைக்கு பதினாறாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி அதே போல நிலக்கோட்டை பகுதி அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய சிறுமலை பகுதி அதற்கும் மேற்கு சாரி அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய சிறுமலை பகுதி மற்றும் அதற்கும் கிழக்கே மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி அதேபோல பாலமேட்டுக்கு வடக்கே அலங்காநல்லூர் பாலமேட்டுக்கு வடக்கே சோழவந்தனுக்கு வடக்கே தான் வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் சோழவந்தன் பாலவந்தன் நாளை உண்டு இன்றைக்கு வடக்கே மட்டும் போல் அப்படியே சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கு வேதாரண்யத்திற்கு ஒதுக்க வாய்ப்பு நாளைக்கு வேதாரண்யத்திற்கு கனமழையே இருக்கிறது இன்றைக்கு வேதாரண்யத்திற்கு கொஞ்சம் தாமதமாக நாளை அதிகாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு நிறைய விவசாயிகள் அதாவது மழையை எதிர்நோக்கி மேடான பகுதிகளில் பாசனம் கிடைக்காத பகுதிகளில் நெல்லை விதைத்திருக்கிறார்கள் அது முளைத்தும் முளைக்காததுமாக பலருக்கு முளைத்து சோர்ந்து இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் நாளை பதினேழாம் தேதி நல்ல மழை காத்திருக்கிறது வேதாரண்யத்திற்கு பதினாறாம் தேதி இன்று மாலை வேதாரண்யத்திற்கு வாய்ப்பில்லை இன்று இரவுக்கு மேல் நாளை அதிகாலை பெய்யலாம் பதினேழாம் தேதி இரவு கண்டிப்பாக பெய்யும் வேதாரண்யன் பகுதி ஆக இன்று பதினாறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யன் பகுதி தலைஞர் பகுதி முத்துப்பேட்டைக்கு கிழக்கு பகுதி இது மட்டும் திருத்திருப்பூட்டி தெற்கு பகுதி மட்டும் ஒதுக்கிட்டு பிற இடங்கள் இன்றைக்கு நாளைக்கு அங்கும் அடுத்தபடியாக பதி பதினாறாம் தேதி மேலும் காரைக்கால் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இன்றைக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி காற்றுப்பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல இன்றைக்கு பெய்யலாம் அது எப்படின்னா மேற்கு பகுதியை ஒதுக்கிட்டு கிழக்கு பகுதி அரவுக்குறிச்சி கிழக்கே அந்த அரவுக்குறிச்சி ஒட்டஞ்சத்திரத்துக்கு இடைப்பட்ட ஒரு பகுதிக்கும் கிழக்கே அப்படி வச்சிக்கலாம் அது கிழக்கே இருக்கலாம் ஆனால் நாளை கண்டிப்பாக இருக்கும் நாளை உடுமலைப்பேட்டை பெதப்பம்பட்டி அதே போல் தொட்டம்பட்டி கொங்கல் நகரம் போல் நெகமத்திற்கு கிழக்கே உள்ள பகுதி அதாவது பெரிய நெகம் நெகமம் மற்றும் கருமாபுரம் அது காட்டம்பட்டி பெரியப்பட்டி இந்த பக்கம் தாராபுரம் வரைக்கும் குண்டடம் பல்லடம் இன்னும் வெள்ளைக்கோயில் பொங்கலூர் அர சின்ன தாராபுரம் அப்படியே கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக பெய்யும் போல் உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக பெய்யும் என்று சொல்லியிருக்கிறேன் உறுதியாக இப்பொழுது கிடைக்கிறது வேணால் கண்டிப்பாக தெரிகிறது இருந்தாலும் நீங்கள் உரமிட்டு விடக்கூடாது மழை பெய்யட்டும் போய்விட்டா அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி கற்றுக்குங்க ஏன்னா காற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இப்படி வச்சுக்கங்கோ வடகிழக்கு பருவமழை மழை தொடங்கினா கூட இந்த சிஸ்டம் இங்கே வரணா கூட அடுத்த சிஸ்டம் கண்டிப்பாக பெஞ்சிடும் அப்படி ஏதோ ஒரு இதில் மழை பெய்திடும் ஆனால் இந்த காற்று பகுதி ஒதுக்கும் பொழுது அடுத்த சிஸ்டமும் காற்று ஆயிட்டுனா பிரச்சனை கொடுத்துடும் அதுதான் நம்ம சொல்கிறது இப்போது நாளைக்கு பதினேழாம் தேதி காற்று பகுதிக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பாலக்காட்டு கணவாய் பகுதி தென் மாவட்ட காற்றுப் பகுதியில் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கு நாளைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இது இன்னைக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நாளைக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டராக குறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இங்கே காற்று சுழற்சி ஏற்பட்டு எதிரே எதிர்க்க வாய்ப்பு இருக்கிறது ஆகும்னா என்னாகும்னா நிலை ஏற்பட்டு அது பாலக்காட்டு கணவாயோட நெகமும் வரைக்கும் காற்று பகுதி நெகமம் வரைக்கும் அது ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாளை பதினேழாம் தேதி ஆகவே இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் நாளைக்கு எதிர்பாருங்கள் அதையும் இன்று மதிய அறிக்கையை கேளுங்கள் நாளை காலை அறிக்கையை கேளுங்கள் நாளை மதிய அறிக்கையில் உறுதியாக உண்டா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக திருச்சி நாமக்கல் இன்றைக்கு பதினாறாம் தேதி நாமக்கல் சேலம் ஈரோடு வடக்கு பகுதி தெற்கு பகுதி கொஞ்சம் குறைவு அதே போல கோயம்புத்தூர் வடக்கு ஓரம் நீலகிரி மாவட்டம் மற்றும் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி தருமபுரியில் கர்நாடக எல்லை விட பகுதி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு கிழக்கே இந்த இந்த முறை வந்து கர்நாடக எல்லை விட கிழக்கே நன்றாக இருக்கும் என காற்று நகர்த்தி கொண்டு வந்துடும் கிழக்கே அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி விட திருவண்ணாமலை சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலை விட இந்த விருப்பம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிகச் சிறந்த மழையை கொடுக்கும் புதுச்சேரி சென்னைக்கும் அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை விட குமுடிபுண்டிக்கு சிறந்த மழை கிடைக்க இருக்கிறது இந்த சுற்றில திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருப்பத்தூரை விட வேலூர் கூடுதல் மழையும் வேலூரை விட ராணிப்பேட்டைக்கு கூடுதல் மழையும் ராணிப்பேட்டையை விட திருவள்ளூர் கூடுதல் மழையும் இந்த சுற்றுலா கிடைக்கும் திருவண்ணாமலையை விட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிடைக்கும் இன்றைக்கு பதினாறாம் தேதி இங்கும் கிடைக்கும் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை விட விழுப்புரத்துக்கு நல்ல மழை கிடைக்கும் அந்த விழுப்புரத்தை விட விழுப்புரம் செஞ்சி இந்த பகுதியை விட திண்டிவனம் விக்கிரவாண்டிக்கு கூடுதலாகவும் விக்கிரவாண்டி திண்டிவனத்தை விட மயிலத்துக்கு கூடுதலாகவும் மயிலத்தை விட மரக்கானதுக்கு கூடுதலாகவும் கிடைக்கும் புதுச்சேரியை ஒட்டி கடலூர் ஒட்டிய பகுதிக்கு சிறப்பான மழை கடலூர் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா சேலம் மாவட்ட எல்லைப்பகுதியை விட அதாவது நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியை விட இந்த பக்கம் அதாவது விருத்தாச்சலத்தை விட நெய்வேலிக்கு கூடுதலாகவும் நெய்வேலியை விட நெல்லி கூடுதலாகவும் நெல்லி விட கடலூருக்கு கூடுதலாகவும் இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் அதே போல அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூரை விட அரியலூருக்கு கூடுதல் மடியும் அரியலூரை விட இன்னும் கிழக்கே காட்டு மன்னார் கோயிலுக்கு கூடுதலாகவும் காட்டு மன்னார் கோயிலை விட சிதம்பரத்திற்கும் பிச்சாவரத்திற்கும் பரங்கிப்பேட்டைக்கும் புவனகிரிக்கும் புவனகிரிக்கு கிழக்கே நல்ல மழை கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் அதே போல் மயிலாடுதுறை பகுதிக்கு நாகப்பட்டினம் தெற்கு விட மயிலாடுதுறைக்கு நல்ல மழை கிடைக்கும் காரைக்கால் இங்கே இன்றைக்கு பதினாறாம் தேதி இன்றைக்கு முதல் மழை தொடங்குகிறது இன்றைக்கு மழை பல இடங்களை ஒதுக்கி ஒரு சில இடங்களில் பெய்யும் ஆனால் நாளை பதினேழாம் தேதி பரவலாக டெல்டா மாவட்டம் ஏன் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை கடலோர மாவட்டம் எல்லாமே இது வந்துடும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வந்துடும் கள்ளக்குறிச்சி உள் மாவட்டம் உள் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கடலோர மாவட்டத்தில் திரு நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து கடலோர மாவட்டம்னா நீங்கள் இறுதி புரிஞ்சுக்கணும் அது கடலோர மாவட்டத்தில் திருவள்ளூர் வரும் சென்னையெல்லாம் வரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவகங்கை மதுரை மதுரை எல்லாம் நாளைக்கு மழை இருக்கிறது மதுரை திண்டுக்கல் காற்று பகுதியாம் திண்டுக்கல் கரூர் இன்றைக்கு கரூருக்கு வாய்ப்பு குறைவு நாளைக்கு கரூர் இருக்கும் கண்டிப்பாக கரூர் திருச்சிக்கு நான் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு இடங்களில் இருக்கும் நாளைக்கு பரவலா இருக்கும் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதே போல் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் ஈரோடு நாளைக்கு பரவலாக இருக்கும் கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் பெ பெரும்பாலான பகுதியில் நாளைக்கு இருக்கும் அதே போல் நீலகிரிக்கும் பெரும்பாலான பகுதியில் நாளைக்கு இருக்கும் பெரும் ஈ நீலகிரியை விட ஈரோடு கூடுதலாகவும் ஈரோடை விட நாமக்கல் கூடுதலாகவும் நாமக்கல் விட பெரம்பலூருக்கு கூடுதலாகவும் பெரம்பலூர் விட அரியலூர் கூடுதலாகவும் அரியலூர் விட மயிலாடுதுறைக்கு கூடுதலாகவும் தஞ்சாவூர் திருவாரூர் நாமபட்டத்துறை வடக்கு பகுதி கூடுதலாகவும் இருக்கும் இப்படி புரிகிறதா ஆகவே கிழக்கே வர வர மழையளவு கூடுதலாக இருக்கும் பதினேழாம் தேதி இந்த சுற்றுமடை விருதுநகருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அருப்புக்கோட்டை திருச்சுழி விருதுநகர் அதே போல் ஸ்ரீவில்லிபுத்த ராஜபாளையம் பத்ரா இருப்பு இப்படியே பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை வரைக்கும் இந்த சுற்றுல ஒரு நாளாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த சுற்றுமழை இருபதாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை இருபத்தி ஒன்றாம் தேதி மழை குறைந்து ஒரு சில இடங்களில் இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருபதாம் தேதியில் ஒரு நாள் விருதுநகரில் பெய்யும் அதில் கோவில்பட்டி எட்டயபுரம் விளாத்தி குளத்துக்கும் ஒரு நாள் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதில் உறுதிப்படுத்த முடியவில்லை அதே மழை அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதிக்கும் சங்கரங்கோயில் பகுதியோட வடக்கு பகுதிக்கும் கழுகுமலை பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாள் அது உறுதிப்படுத்தலை ஆனால் விருதுநகர் மாவட்டம் ஒரு நாள் பெய்யும் ஆனால் மதுரையிலிருந்து தினசரி ஆங்காங்கே ஆங்காங்க பெய்து கொண்டிருக்கோம் இதில் கடல் ஓரத்தில் சற்று கனமழை இருக்கும் இந்த கனமழை பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அதிகாலையில் எதிர்பார்க்கலாம் பதினேழாம் தேதி மாலை இரவு பதினேழு இரவு நள்ளிரவு பதினெட்டு அதிகாலையில் எதிர்பார்க்கலாம் இந்த மழை பத்தொன்பது இருபது மழை இருக்கிறது அளவில் குறைந்திருந்தாலும் பரவலாக இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இதில் தென் மாவட்டம் மட்டும் தற்பொழுது நாம் ஒதுக்கியிருக்கிறோம் தென்மாவட்டத்துக்கு காற்று லேசாக வந்துகிட்ருக்கும் ஏன்னா புதிய என்ட்ரியாக அந்தமான் கடற்பகுதிக்கு புதிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை வர இருக்கிறது இதன் காரணமாக அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே காற்றை ஈர்க்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து காற்று பழையப்படி தொடங்கிடும் எப்படி நேற்றுக்கு எப்படி இருந்துச்சோ நேற்றைக்கு பதினைந்தாம் தேதி எப்படி காற்று இருந்துச்சோ அதே போல் காற்று கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிடும் எப்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகவே அந்த சிஸ்டம் கரை கடந்த பிறகு அதாவது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் காற்று வந்துடும்னால மழை வெப்பச்சனமழை நின்றுடும் ஆகவே காற்று அளவான காற்று மெல்ல நகரும் காற்று காற்று சுழற்சி எதிர்த்தால் எதிர்த்து தடுத்தால் எல்லாம் வெப்பச்சல மழை சிறப்பாக இருக்கும் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் பொழுது மதியம் உயரக்கூடிய வெப்பநிலையை உடனடியாக கடலுக்கு கொண்டு போய் தள்ளிடும் இது மாலை காற்று திரும் மாலை காற்று கடலிலே நுழைமுறை அதாவது மாலை நேரங்களிலே தமிழக வெப்பநிலை பொழுது மாலை நேரங்களிலே தான் கடல் காற்று உள்ள நுழையும் அந்த மாலை நேரம் கடல் காற்று நுழைவதற்குள் கடலுக்குள் போயிட்டுனா அது மழையை கொடுக்காது வெப்பமாக லேசாக மேலட அது கடலுக்கு போக என்ற தொடர் நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கும் காற்று வேகமாக இருந்தால் காற்று மெதுவாக இருந்தால் வெப்பமான காற்று மெல்ல கிழக்கு நோக்கி வரும் கிழக்கு காற்று சந்தித்து மழையை கொடுக்கும் அந்த அமைப்பு இன்று பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை நிகழ்கிறது இந்த நிகழ்வில் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி கூடுதல் பரப்பளவில் பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மழை இருப்பவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக நாளை கண்டிப்பாக அதை பயன்பெறலாம் மகிழ்ச்சி அடையலாம் அதே போல அறுவடை விவசாயிகள் இன்றைக்குள் அறுவடை முடித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாளை இன்றைக்கு மாலை நினைக்காமல் இருந்தால் நாளை மதியத்திற்குள் மாலைக்குள் முடித்து விடுங்கள் இன்றைக்கே முடித்து விடுவது நல்லது இன்றைக்கே ஒரு சில இடங்களில் வடக்கு டெல்டாவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதி மயிலாடுதுறை பகுதியில் மன்னாரோடிக்கு வடக்கே திருவாரூர் பகுதியில் மன்னாரோடி பகுதிக்கோ இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை உறுதியான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை நூறு சதவீதம் உறுதி புரிந்திருக்கும் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை விவசாயிகள் எல்லாருமே பெரும் குழப்பத்தில் தகவல்கள் பல்வேறு தகவல்களை உள்வாங்கி கடும் குழப்பத்தில் தொலைபேசியில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல தொலைபேசிகளை நாம் என்ன செய்யறதுனா சொல்லி சொல்லி அவர்களை புரிய வைக்க முடியவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்ததும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நன்றாக கொஞ்சம் நேற்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஒரு மாதம் தாமதமாக தொடங்குவாமில்ல சார் வடகிழக்கு பருவமழை சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்ட சார் அப்படின்னு ஒரு மாதம் தாமதமாக தொடங்குற என்ன ஆகுறது இருக்கிறதே ரெண்டு மாதம்தான் பருவமழை நவம்பர் டிசம்பர் தான் பொதுவாகவே பெய்யும் அக்டோபர் வடகிழக்கு பருவமழை காலம்னு சொல்லுவாங்க ஆனால் அது புள்ளி விபரத்தில் தான் அக்டோபர் மாதத்தில் வரும் ஆனால் பருவமழை எல்லாமே நவம்பர் மாதம் இருபது தேதிக்கு மேலே தான் தொடங்கும் அதுக்கப்புறம் நவம்பரில் ஒன்றாம் தேதி சாரி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் தொடங்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் தொடங்கும் சில நாட்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியும் தொடங்கி இருக்கிறது அது அக்டோபர் முப்பது முப்பது அக்டோபர் மாதம் முப்பது முப்பத்தொன்றுலேயும் தொடங்கி இருக்கிறது ஆகவே இப்படி தாமதமாகத்தான் பெரும்பாலான வடங்கள் தொடங்கி இருக்கின்றன பெரும்பாலும் சராசரியான நாட்களிலே பதினெட்டாம் தேதியே தொடங்கி இருக்கிறது பதினாறாம் தேதியே சில ஆண்டுகள் தொடங்கி இருந்தாலும் பாதிக்கு மேல தான் அக்டோபரில் மழை தொடங்கும் எடுத்து எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா பருவமழை தொடங்கியதும் வெளுத்து வாங்காது முதலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பெரும்பாலும் மழை எப்போதும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி பின்பகுதி அதாவது நவம்பர் டிசம்பர் டிசம்பரில் கிறிஸ்மஸ் வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் ஆனால் இந்த ஆண்டு இந்த லானினா உங்களுக்கு எல்லாமே தெரியும் லானினா அதுவும் வீக் லானினா அதுவும் இப்போ நம்ம தமிழக கடலோரத்தில் நீடிக்கக்கூடிய அதாவது நல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய நம்முடைய அதோட இணைப்பு பகுதியாகிய வங்கக்கடல் அரபிக்கடல் இந்த பகுதி கடல் வெப்பம்லாம் நன்றாக உயர்ந்திருக்கிறது நெகட்டிவ் ஆய்வோடி இல்லாமல் இப்போ உயர்ந்திருக்கிற வெப்பநிலையால் இப்போது சமநிலை ஐவோடியாகி இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யும் உருவான சிஸ்டம் நேரடியாக இங்கே வந்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததே இல்லை வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்குகிறதோ அப்பொழுதுதான் கிடைக்கிறது முதல் சிஸ்டம் வரும் இந்த முதல் சிஸ்டம் வந்தாலே வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று அறிவிப்பார்கள் இப்போ அப்படி இல்லை செப்டம்பர்லேயே தொடங்கி விடுகிறது இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே பசிபிக் பெருங்களோட சிஸ்டங்கள் வர தொடங்கி விடன இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா ஒன்று வந்து செயலிந்த பிறகு இன்றொன்று வந்து வந்துவிட்டால் கூட வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் ஒன்று வந்து காற்று தென்மேற்கு காற்றே வீசி கொண்டிருக்கிறோம் நிலையில அடுத்தது இது செயலப்பதற்குள் இன்றொன்று வந்து அதுவும் செயலடைப்பதற்குள்ள இன்னொன்று வந்து ஒவ்வொன்றாக செயலெடுப்பதற்குள் மற்றொன்று வருவதன் காரணமாகவே தொடர்ந்து தென்மேற்கு காற்று வீசி கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவ காற்றாக மாறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது ஆகையினாலும் இதனால ஒரு மாதம் தாமதமாக ஏற்படும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அக்டோபர் மாதம் இறுதி நாட்களிலே வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கும் வரக்கூடியக்குள்ள தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூணுலேயே விலகலாம் ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இருபத்தி மூணு விலகுவதற்கு வாய்ப்பு தெரியல இருபத்தி ஐந்துக்குள் தென்மேற்கு பருவமழை விலகும் அதற்கு மேல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஒரு நாள் இருபத்தி ஐந்துல விலகலன்னா கூட இருபத்தி ஐந்துல விலகணும் இருபத்தி நாலு விலங்குகளை கூட இருபத்தி ஐந்துல தென்மேற்கு பருவமழை விலகும் அதற்கு பிறகு வரக்கூடிய சிஸ்டம் நிச்சயமாக மாத இறுதி நாட்களிலே அது தமிழகத்திற்கு வரும் தென்மேற்கு பருவமழையை சரி முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக மாத இறுதி நாட்கள் கண்டிப்பாக இருபத்தாறுக்கு மேலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது முப்பத்தொன்னா வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நம்முடைய இருக்கும் அதில் எந்தவித அது வீக்காக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக இல்லனாலும் வீக்காக இருந்தாலும் தொடங்கிவிடும் பேரளவிலேயே வடகிழக்கு பருவமழை ஆகவே எப்போது நாம் சொல்லியிருக்கிறது என்னன்னா வடகிழக்கு பருவமழை ஸ்ட்ராங்கான மழை ஏரி குளங்களை நிரப்பும் மழை நவம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள்ள அடுத்தடுத்த சிஸ்டங்கள் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு தென்னிந்தியாவிற்கே தென் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்னிந்தியாவிற்கே சிறந்த மழை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை கூட சில சமயத்தில் எட்டலாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு நல்ல மழை மக அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் காற்றை சுழன்று ஒடிசா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வடக்கு பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வரைக்கும் கூட இந்தாண்டு அடிக்கடி சிஸ்டங்களை அந்த காற்று எட்டு அளவிற்கும் மழை இருக்கும் ஆகையினாலே பருவமழை நவம்பரில் தொடங்கும் என்று ஒரு மாத தாமதமாக தொடங்கும் என்று தகவல் சொல்லியிருக்கிறார்களே இது என்று குழப்பமடைந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் பல்வேறு திட்டங்களில் இருக்கும்போது திடீரென்று புலி கரைச்சது மாதிரி அப்படி ஒரு அதிர்ச்சி தயவுசெய்து அப்படி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுங்கள் கண்டிப்பாக மழை இருக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும் இன்னொரு விஷயம் சிறப்பான விஷயம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சற்று தாமதமாக தொடங்கும் என்று சில ஆய்வுக்கூறுகள் கிடைத்திருக்கிறது கடந்த அதை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் செப்டம்பர் மாதமே சில ஆய்வு குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன ஆனால் அதை கவனிக்காமல் தவறிவிட்டேன் இருந்தாலும் அதை உறுதிப்பட நான் இப்பொழுது கவனித்து அதையும் நான் கருத்தில் கொண்டுதான் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் அக்டோபர் மாத இறுதி நாட்களிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நவம்பர் மாதத்தின் முதல் வாரங்களில் இரண்டாவது வாரத்தின் முன்பகுதியில் மிதமானது முதல் சற்று கனமழை பெய்து கொண்டிருக்கும் அதற்கு முன் இன்றைக்கு தொடங்கக்கூடிய வெப்பச்சலன மழையே சிறந்த மழையை கொடுக்கும் இன்றைக்கு இல்லை நாளை பதினேழாம் தேதி மிகச்சிறந்த மழையை கொடுக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை தமிழகத்தில் இருக்கிறது காற்று சுழற்சி வெப்பச்சல இடிமழை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பருவமழை இந்த ஆண்டு எப்பொழுதுமே இந்த கிறிஸ்மஸோட கொஞ்சம் வீக் ஆகும் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் தென் தென்தமிழகத்திற்கும் இலங்கைக்கு இருக்கும் பாலத்தீவுக்கு இருக்கும் இந்த ஆண்டு தாமதமாக தொடங்குகிற காரணத்தினால கடற்பம் நன்றாக இருக்கிற காரணத்தினால பெரும் புயல்கள் இல்லைன்னா கூட ஒரு சிறு புயல்கள் தாழ்மண்டலங்கள் சிறு சிறிய அமைப்பை நிறைய மழை கொடுக்கும் வகையில் அமைப்புகள் இருக்கும் இதன் காரணமாக பருவமழை டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி நிறைவடைய வேண்டியது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை கூட நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த பத்தாம் தேதி வட தமிழகத்திற்கு கிடைக்காது அது ஒரு இதுதான் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே கிடைக்கும் இலங்கைக்கு கிடைக்கும் மற்றும் கேரளாவிற்கு கிடைக்கும் மாலத்தீவு கிடைக்கும் இந்த பகுதி கிடைக்கும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஆகவே தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி பத்து வரை மழை வாய்ப்பு இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தாமதமாக தொடங்கினாலும் இப்படி தாமதமாக தொடங்கினாலும் பல வருஷங்களில் சரியான நேரத்தில் முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஆண்டு தாமதமாக தொடங்கினாலும் சற்று பத்து நாள் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பருவமழை நவம்பர் ப அதாவது ஒரு மாதம் தாமதமாக தொடங்குவதற்கு என்பன்ற கவலையை விடுங்கள் எல்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் பருவமழை பெய்து கொண்டிருக்கும் பெய்யும் மிதமாகவோ லேசாகவோ பருவமழை வடகிழக்கு பருவமழை என்ற பெயரிலே தொடங்கிவிடும் அப்படியே சீராக இருந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்து தேதிக்கு மேலே தீவிரமடையும் டிசம்பர் பத்து டிசம்பர் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் கூட தீவிரமாக இருபத்தி மூன்று வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் மிதமாக இருந்து கொண்டிருக்கும் சில சிஸ்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஸ்ட்ராங்காக அப்போயும் கொடுக்கும் அப்படியே ஜனவரி பத்து தேதி வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் பருவமழை தாமதமாக தொடங்கியதால் பெய்யும் மழையில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது நாம் அப்பையிலிருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதே தான் இரண்டாயிரத்தி இருபது தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு கிடைக்கும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை அப்பொழுதே சொல்லியிருக்கிறோம் அது நவம்பர் டிசம்பரில் சிறப்பான மழையை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரு பருவமழைகளும் மிக சிறப்பாக இருக்கும் தயவுசெய்து உங்கள் கவலையை விடுங்கள் தேவையில்லாமல் நீங்களாக கவலை எடுப்பு ஏற்படுத்தி கொண்டு எனக்கு தொலைபேசியில் அடைக்கிறீர்கள் அழைக்கிறீர்கள் பரவாயில்லை தரவே குறைவான நபர்கள் தான் அழைக்கிறார்கள் இருந்தாலும் அந்த கவலை ஒருவர் கவலையும் தேவையில்லாத கவலை என்று உங்களுக்காக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழைநீர் சேகரிப்பு என்பதை கையில் எடுங்கள் மழை இல்லாத நாட்களிலே காற்று திசை மாறி இருக்கும்போது சிஸ்டங்கள் திசை மாறி செல்லும் பொழுது அந்த நேரத்தில் கைவசம் தண்ணீர் வைத்துக் கொள்வதற்கு இந்த காலமல்ல வரக்கூடிய எதிர்காலங்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு பயன்படக்கூடிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அமையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலையில் இணைந்திருங்கள் நம்முடைய வானிலை அறியாத விவசாயிகளுக்கும் நம்முடைய துல்லியத்தன்மையையும் எடுத்துச் செல்லுங்கள் அதேபோல நம்முடைய வானிலறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லும் நீங்களும் தொடர்ந்து இணைந்திருந்து மதிய காலை அறிக்கை மதிய அறிக்கையில் இணைந்திருக்கு வரக்கூடிய காலம் வானிலை மாற்ற காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் இன்னொரு சிறிய வேடிக்கை காப்பியடிப்பவர்களுக்கு காப்பி அடித்து போடுவதற்கு அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி